சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான பாராமெடிக்கல் பயிற்சியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் அன்னை மீனாட்சி பாராமெடிக்கல் பயிற்சி மையமாகும். இக்கல்வி நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி எஸ் மனோரஞ்சிதம் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களே, எனது பெயர் எஸ் மனோரஞ்சிதம். அன்னை மீனாட்சி நர்சிங் கல்லூரியின் நிறுவர். இந்த கல்வி நிறுவனம் துவக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் எனது அம்மாவின் பெயர் அன்னை மீனாட்சி சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். எனவே அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த கல்லூரியை ஆரம்பித்திருக்கின்றேன். 2005 சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் அன்னை மீனாட்சி நர்சிங் பயிற்சி மையம் தோற்றுவிக்கப்பட்டது. இதில் ஜாதி மத வேறுபாடின்றி குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. நலிவடைந்தோர் சுய வேலைவாய்ப்பு அடிப்படையில் இது நடத்தப்படுகிறது. பாடத்திட்டமானது டெல்லி பாடத்திட்டம் பாரத் சேவாக் சமாஜ் அதன் மூலமாக நடத்தப்படுகிறது. குழந்தைகள் குறைந்த செலவில் நிறைந்த பாடத்திட்டங்களை அவர்களுக்கு சிறந்த அனுபவமுள்ள ஆசிரியர்களை பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி முடிந்ததும் உள்ளூரிலும் வெளியூரிலும் சிறந்த மருத்துவமனைகளுக்கு மாணவிகளை அனுப்பப்படுகிறது. ஏழை எளிய கிராமப்புற மக்கள், பெற்றோர் இழந்தவர்கள், விதவைகள் மற்றும் மேற்படிப்பு படிக்க இயலாதவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறேன். பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்து வருகின்றேன். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. My name is R. Priyanka. I really proud to say about our college details. Our college name of Annai Meenakshi Nursing College at Karaikudi, run by the Honorable Mother Mrs. S. Manoranjitham, who is 30 years experience in nursing, just like a mother of nursing nightingale. She is very simple, love and serve with us. She is conducting this college since 9 years. She gave so many preference to the students and concession for free education, widows, parentsless, rural areas people and poor. During this period, giving stipend also. No fees in second year. As soon as finished this course, she is in charge of the job opportunity. Our ma'am got so many awarded Star of Tamil Nadu for social service, festival cleaning, awareness of dengue fever, cleaning the road and village water tank to help for polio drops. Thank you for this opportunity to me for Podigai TV. Thank you. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. என் பேர் சுமதி. நான் அன்னை மீனாட்சி நர்சிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மேரீடு. நான் இங்கே வந்து அன்னை மீனாட்சி நர்சிங் காலேஜ் மேடத்தை வந்து பார்த்தேன். அவங்க சொன்னாங்க வீட்டிலேருந்தே நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சலுகைகள் செஞ்சு கொடுத்தாங்க. அது மாதிரி படிக்கிறதுக்கு வந்து வசதி இல்லாதனால நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேலையில் பார்ட் டைம் ஜாப்பாக எனக்கு பண்ணி கொடுத்து அந்த ஃபீஸை வச்சு தான் நான் கட்டி என்னை படிக்க வச்சாங்க. இப்போ நான் வந்து கை நிறைய நான் சம்பளம் வாங்குறேன். ஹோம் நர்ஸாகவும் நான் வேலை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி இங்கே காரைக்குடியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் படித்ததுக்கான எனக்கு ஒரு பெனிஃபிட் வந்து ரொம்ப நான் கை நிறைய சம்பளம் வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். அதிநவீன எக்ஸ்ரே கருவிகளின் துணையுடன் எக்ஸ்ரே பயிற்சி அளிக்கப்படுகிறது. ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன். ப்ளஸ் டூ படிச்சுட்டு வேறு எதுக்கும் எனக்கு படிக்க பிடிக்கல, அதனால நர்சிங்க்கு வந்தேன். நர்சிங் படிச்சுட்டு இப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸ் சென்டரில் நான் வேலை பார்க்குறேன். அன்னை மீனாட்சி நர்சிங் கல்லூரியில் படித்தா நல்ல மாணவர்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது. எங்கே வேணாலும் வேலை பார்க்க வந்து அவங்க அனுப்புவாங்க. திருச்சி, மற்ற பெரிய பொள்ளாச்சி அந்த நகரங்கள்லாம் வேலை பார்க்கலாம். அது இங்கே படித்தா அந்த தகுதியோட நல்ல ட்ரைனிங் நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இக்கல்லூரியில் இரத்த பரிசோதனை செய்தல், இரத்தத்தின் பிரிவுகளை ஆய்வு செய்தல்,
இரத்தத்தில் உள்ள கிருமிகளை கண்டறிதல் போன்ற பயிற்சிகள் வெகு சிறப்பாக வழங்கப்படுகின்றது. மேலும் பெண்களே நாட்டின் கண்கள் என்பது போல பாரதி படைத்த புதுமை பெண்களாக அவர்களை மாற்றி வருவதற்கு ஏராளமான முயற்சிகளை எடுத்து வருகின்றேன். ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுடைய வீட்டிற்கு நேரடியாக நான் சென்று அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வருமானத்திற்கு தகுந்தது மாதிரி அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை நான் செய்து வருகின்றேன். எனவே எனக்காக பல துறைகளிலிருந்தும் பாராட்டுகள் வந்திருக்கின்றன. சென்ற ஆண்டு நமது தமிழக அரசிலிருந்து ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு என்ற விருதையும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனது நோக்கம் என்னவென்று கேட்டால், பெண்களை தன்னால் தானாக சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் மன உறுதி படைத்தவர்களாகவும் எதற்கும் அஞ்சாத பாரதி படைத்த புதுமை பெண்ணாக மாற்ற வேண்டும் என்பது எனது ஆசை. மேலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் அவர்களுக்கு ஹோம் நர்ஸ் என்று சொல்லி நிறைந்த சம்பளத்தில் சேர்த்து அவர்களை பாதுகாத்து வருகின்றேன். மேலும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பது போல பொதுமக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுப்பதோடு போலியோ என் சொட்டு மருந்து ஊற்றுவதற்கு எனது மாணாக்கர்களை அனுப்பி அவர்களுக்கு உதவியும் செய்கின்றேன். அவர்கள் எனது குழந்தைகளைப் போல, நான் பெற்ற குழந்தைகளைப் போல பேணி காப்பதால் அவர்கள் என்னை வந்து அம்மா என்று தான் கூறுவார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு வேண்டிய பாசத்தையும் அன்பையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். மேலும் இந்த அன்னை மீனாட்சி நர்சிங் கல்லூரிக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம். ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த சேவை நிறைந்த மருத்துவ துறையின் செவிலியர்களை உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.